பசுவெண்ணெய், பசுவின் வெண்ணெய், பசுவின் வெண்ணெயை பற்றி நம்ம சொல்கிறாங்க. என்ன மருத்துவ குணங்கள் பார்த்து? பசுவின் வெண்ணெய்க்கு கண்ணோய், கண்ணெரிச்சல், பீலைசாரல், பிரமேக ரோகம் இவை போகும். தீபாக்கினி உண்டா? தீபாக்கினி உண்டாகும். அடுத்து உபயோகிக்கும் முறை. வெண்ணெயுடன் சர்க்கரை கொட்டி தின்பண்டங்களில் சேர்த்துள்ள சூடு தனியும். அன்னம் வடித்து சூடாக இருக்கும் சமயம் சிறிது வெண்ணெய் கொட்டி பிசறி ஒரு சுத்தமான வஸ்திரத்தில் வைத்து முடிச்சு கட்டி தாழக்கூடிய சூட்டில் கண்களுக்கு ஒற்றமிட கண்வழி நீங்கும். நீரரிச்சல், நீர் சுருக்கு, நீரடைப்பு, வெள்ளை முதலிய ரோகங்களுக்கு கல்லார் பற்பம், சிலாசத்து பற்பம், சீனலிங்க சந்திரம், சீனக்காவி சந்திரம் முதலியவற்றை உள்ளுக்கு கொடுக்கும் போது பசுவின் வெண்ணெயை அனுமானமாக சேர்த்து கொடுப்பின் விசேஷ நன்மையை தரும். பேயன் வாழைப்பழம் பலம் 3, பசுவின் வெண்ணெய் பலம் 3, நெற்பொறி பலம் 3, சர்க்கரை அல்லது கற்கண்டு தூள் பலம் 1, ஏலக்காய் தூள் குன்றியடை 3. கூட்டி பிசைந்து நன்கு உறவான சமயம் வேலைக்கு எலுமிச்சை மூலம் அளவு தினம் 2-3 வேலை சாப்பிட்டு வர தேக கொதிப்பு, இரத்த பிரமேகம், பெரும்பாடு முதலியவர்கள் குணமாகும். எவ்வளவு மருத்துவ குணங்கள் அதில் வச்சிருக்காங்கன்னு பாருங்க. அந்த அளவுக்கு அதில் மருத்துவ குணங்கள் ஜாஸ்தி பசு வெண்ணெயில். நீங்கள் பசு வெண்ணெயை வந்து எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். ஆனால் கொலஸ்ட்ரால் உள்ளவங்க கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. பாடியில் ரொம்ப கொழுப்பு இருக்குது அப்படிங்கிறவங்க வந்து பசு வெண்ணெய், பசு நெய் அதெல்லாம் குறைச்சிக்கிங்க. அதிகமாக எடுக்க வேண்டாம். அதை வந்து மீடியமாக வச்சுக்கிட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஒன்றும் செய்யாது.